ஹாய் நண்பா, எல்லாருக்குமே இப்போ வணக்கம். நான் சந்திரு பேசுகிறேன். இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் என்னென்னா, இந்த சாம்சங் கேலக்ஸி M52 5G ஸ்மார்ட் ஃபோனோட கேமிங் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஏன்னா உள்ளே யூஸ் பண்ணிக்கிறது பார்த்தீங்கன்னா ஸ்னாப்ட்ராகன் 778 ப்ராசர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இது எந்த ப்ராசர் ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம நண்பர்கள் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸ்னாப்ட்ராகன் 855 ப்ளஸ் 860 இது ரெண்டுக்கும் பார்த்தீங்கன்னா நடுத்தரத்தில் பார்த்தீங்கன்னா அமையும். இருந்தாலும் கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் அந்தளவுக்கு இருக்கா அப்படின்றத இந்த வீடியோவில் செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் தான் பேட்டில் கிரவுண்ட் இந்தியா பப்ஜி பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன், அதை செக் பண்ணுவோம். அப்புறம் நம்ம நிறைய நண்பர் பார்த்தீங்கன்னா இந்த கேமை ஒரு செக் பண்ணுங்கள் ப்ரோ, இதில் வந்து எஃபிஎஸ் பார்த்தீங்கன்னா நல்லா நம்மளை எஃபிஎஸோட திறனை வந்து நல்லா நம்ம செக் பண்ணிக்க முடியும்னு சொல்லி ஜென்சைன் இம்பேக்ட் அப்படின்னு சொல்லி ஒரு புதுசாக ஒரு கேம் வந்து இன்ஸ்டால் பண்ண சொன்னாங்க. நான் ப்ளே ஸ்டோரில் பார்க்கும்போது 200 MB தான் இருந்துச்சு, உள்ளே போனால் 20 GB டவுன்லோட் ஆகுதுங்க அந்த கேமு. ஸோ வேறு லெவல் கிராஃபிக்ஸ் உள்ள கேம் தான். பட் இந்த ஃபோன் எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்றது செக் பண்ணி பார்ப்போம். பேட்டரியோட பர்சன்டேஜ் ஆரம்பிக்கும் போது எவ்வளோ இருக்குது, முடிக்கும் போது எவ்வளோ இருக்குது, ஹீட்டிங் எதுவும் ஆகுதா, எதுவும் ஃப்ரேம் ட்ராப் இருக்கா அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே இந்த வீடியோவில் பார்த்துருவோம். ஆல்ரெடி இந்த ஃபோனோட டெடிக்கேட்டட் கேமரா ரிவ்யூ பார்த்திங்கன்னா போட்டிருக்கேன். கேமரா ரிவ்யூனா சும்மா 4 ஃபோட்டோ எடுத்து பேசுகிற மாதிரிலாம் இருக்கார் நண்பா, டெடிக்கேட்டடாக அதாவது HDR எப்படி வேலை செய்யுது, ஒயிட் ஆங்கிள் எப்படி இருக்குது, ப்ரைமரி இருக்குது, லோ லைட்டில் வீடியோஸ் எப்படி வருது, ஆடியோ கிளாரிட்டி எப்படி இருக்குது, எல்லாமே பார்த்திங்கன்னா டெடிக்கேட்டடாக போட்டிருக்கேன். நீங்கள் இந்த ஃபோன் வாங்கணும்னு நினச்சா அந்த வீடியோ பார்த்துட்டு உங்கள் மனசுக்கு ஓகேவா தெரிஞ்சால் வாங்குங்க. ஓகேவா நண்பா? ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே நண்பா, இப்போ கேம் விளையாட ஆரம்பிக்கலாமா? கேம் ஆரம்பிக்க முன்னாடி பார்த்தீங்கன்னா பேட்டரியோட பர்சன்டேஜ் வந்து எவ்வளோ இருக்குன்றது பார்த்துக்கோங்க. 65% இருக்குது, மணி 10:30 ஆகுது, 10:33. ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேவோட ரெஃப்ரெஷ் ரேட்டை ஹையாக இருக்கா அப்படின்றது 120 Hz இருக்கான்றதை செக் பண்ணிடுவோம். ஓகே, ஹை, கெட் ஸ்மூத்தர் அனிமேஷன் அண்ட் ஸ்க்ரோலிங் வித் 120 Hz. ஓகே, 120 Hz தான் இருக்குது. இப்போ கேம் ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பப்ஜியே ஓப்பன் பண்ணுறேன், அதான் நிறைய நண்பர்கள் கேட்பீங்க. ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு செட்டிங்ஸில் போய்ட்டு கிராஃபிக் செட்டிங்ஸ் எந்தளவுக்கு இருக்குது அப்படின்றத பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்மூத்தில் வச்சா எக்ஸ்ட்ரீம் எடுக்குது, எக்ஸ்ட்ரீம்னா 60 FPS பார்த்தீங்கன்னா எடுக்குது. பேலன்ஸில் வச்சா 40 FPS, அதாவது அல்ட்ராக்கு மாதிரி இருக்குது. அதே மாதிரி HD வச்சாலும் அல்ட்ரா, HDR வச்சாலும் அல்ட்ரா, அல்ட்ரா HD வரவே இல்லை. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து HDR அல்ட்ராவில் வச்சு விளாண்டு பார்ப்போம். ஓகேவா? ஓகே, கொடுத்துறேன். ஆக்சுவலாக 855 ப்ளஸுக்கு ஈக்குவல் அப்படின்னா ஸ்மூத்தில் வச்சா எக்ஸ்ட்ரீம் வரணும், HDRல வச்சாலும் எக்ஸ்ட்ரீம் வரணும். ஏன் வரலை? நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொன்னேன் இந்த மாதிரி அது வந்து ஒரு மிட்ரேஞ்ச் ப்ராசர் நண்பா அப்படின்னு. நிறையா நண்பர்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஜிஎஸ்ஓ மாதிரி நான் பெஞ்ச்மார்க் ஸ்கோரை பார்த்துட்டு, ஸோ நிறைய பேர் கீழே வரீங்க ப்ரோ, அந்த ஃபோன் ப்ராசர் பார்த்தீங்கன்னா ஸ்னாப்ட்ராகன் 860 ஈக்குவல், அது தெரியாமல் நீங்கள் போய் அதை மிட்ரேஞ்ச் ப்ராசர்னு சொல்கிறீங்களே அப்படின்னு கேட்குறீங்க. ஏன்னா GPU வேறு, CPU பெர்ஃபார்மன்ஸ் வேறு. நீங்கள் பெஞ்ச்மார்க் ஸ்கோரில் அந்த CPUவோட பெர்ஃபார்மன்ஸை மட்டும் பார்த்துட்டு 855 இதோட ஸ்கோர் வந்து அதிகம், இதுதான் பெட்டருன்றீங்க. ஆனால் கேமிங்க்கெல்லாம் GPUன்றது ரொம்ப முக்கியம். GPU பார்த்திங்கன்னா அதில் தான் கூட. ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா இது வந்து அந்த ஹை கிராஃபிக்ஸை சப்போர்ட் பண்ணல. ஓகேவா? பட்டு ஸ்மூத்தில் வச்சா எக்ஸ்ட்ரீம் எடுக்குது, அதுவே நல்ல ஒரு ஸ்மூத்தான கேமிங் எக்ஸ்பீரியன்ஸை தான் தரும். ஓகே, இப்போ எந்த மேட்ச் விளாட்லாம்? இந்த மேட்சை போட்டு பார்ப்போம். கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா ஸ்மூத்தாக தான் நண்பா இருக்குது. ஏன்னா ஸ்டார்ட் பண்ணி இப்போ தான் ஆயிருக்கு. 40 FPSல பார்த்திங்கன்னா நம்ம வச்சு விளாண்டுட்ருக்கோம். இப்போ HDRல இருக்கனால அந்த ஷேடோஸ், அந்த ஓவர் ஷார்ப்னஸ் அதெல்லாம் பார்த்திங்கன்னா தெரியுது. அதே மாதிரி அந்த சன்லைட்டில் வர அந்த ஃப்ளேர், ஸோ இதெல்லாம் HDRல வச்சா தான் வரும். ஸ்மூத்தில் வச்சு அந்த சன் ஃப்ளேர்லாம் தெரியாது நமக்கு. இன்னொரு சின்ன என்ன குறை அப்படின்னு பார்த்திங்கன்னா ஸ்பீக்கர் வந்து ஒரே ஒரு ஸ்பீக்கர் தான் கொடுத்துருக்காங்க, அதுவும் இந்த சைடு வருது. நம்ம கேம் விளாடும்போது இப்படி மறைச்சிருமா? இப்போ ஏரோப்ளைன் சவுண்டு கேட்குதா உங்களுக்கு? இப்போ ஏரோப்ளைன் சவுண்டு கேட்குதா? இப்போ கையை வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்க, சுத்தமாக கேட்கலை. ஆனால் ஃபோன் வந்து ஃபுல் சவுண்டில் இருக்குது. நம்ம உணர்ச்சி வச்சதில் இப்படி விளாடும் போது சவுண்டானது கேட்காது. இப்போ கேட்குதா? ஜஸ்ட்டு ஒரு லைட்டாக இப்படி இப்படி பிடிச்சாலே பார்த்திங்கன்னா சவுண்டு வந்து பிளாக் ஆகுது. ஸோ இதே ரெண்டு ஸ்பீக்கர் கொடுத்தா இங்கே ஒன்று வந்திருக்கும், நமக்கு சவுண்டு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நல்லாயிருக்கும். இவங்க ஒரே ஒரு ஸ்பீக்கர், அதுவும் பாட்டம் கொடுத்துருக்காங்க, லைட்டாக இப்படி கையை வச்சாலே பார்த்திங்கன்னா சவுண்டு வந்து ட்ராப் ஆகிருக்கு. இது ஒரு மிகப்பெரிய ஒரு ட்ராபேக் தான். அதுவும் இல்லாமல் ஹெட்ஃபோன் ஜாக் வேறு கிடையாது, ப்ளூடூத்தில் தான் நீங்கள் கனெக்ட் பண்ணி ஆகணும்.
ஓகேவா. என்னோட நம்ம வந்து அவ்வளோ பெரிய பிளேயர்லாம் கிடையாது. நிறைய பேர் என்ன ப்ரோ பாட்டு மாதிரி விளாட்றீங்களா, ஓட்டாதீங்க. நான் உண்மையிலே சொல்லப்போனால் பாட்டு மாதிரி தான் விளாடுவேன். காலேஜ் படிக்கும் போது ஆரம்பித்தது, அப்போ வெறித்தனமாக விளாண்டுட்டு இருந்தேன். இப்போலாம் டச் விட்டுச்சு போச்சு நம்பா. நிறைய மேப் இப்போலாம் மாற்றிருக்காங்க போல். உண்மையில் இந்த சவுண்ட் வந்து மறைக்குது, கையை வச்சு மறைச்சாலே சவுண்டு சுத்தமாக கேட்க மாட்டேங்குது. மற்றபடி 14 FPSல வச்சு விளாடும் போது ஸ்மூத்தாக தான் இருக்குது. டிஸ்பிளேயோட கிளாரிட்டி நல்லாயிருக்கு. நீங்கள் என் ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணி நீங்கள் பார்க்குறனால வேணால் கலர் வித்தியாசமாக தெரியலாம், பட் நான் நேரில் இந்த ஃபோனை பார்க்கும்போது நல்லாயிருக்கு. வியூவிங் ஆங்கிள், அந்த டச் ரெஸ்பான்ஸு எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா தான் கொடுத்துருக்காங்க. அதுவும் இல்லாமல் இப்போ தான் பஜாரில் போய் டெம்பர் ஓட்டிகிட்டு வந்தேன், ஸோ அந்த ஸ்மூத்னஸ் நல்லாயிருக்கு. அத்தாடி ரெண்டு பேர் இருக்காங்களே இவங்க பாட்டு. நம்மளும் புது பிளேயர்னால பாட்டாக வராங்க. ஒரு கில்லு, இன்னொருத்தர் எங்கே போனியா? இருந்தா போறியா? அதே மாதிரி ஹீட் வந்து இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, பின்னாடி பிளாஸ்டிக் பாடி தான் கொடுத்துருக்காங்களா. ஹீட் வந்து என்னால் அந்தளவுக்கு ஃபீல் பண்ண முடியல, கண்ட்ரோலாக தான் இருக்குது. ஹீட்டே இல்லை, சொல்லப்போனால் நார்மலாக தான் இருக்குது. பின்னாடி ஹீட் எதுவும் இல்லைனாலும் ஃபீல் பண்ண முடியல நண்பா. நான் கேம் ஆரம்பித்த ஒரு 10லேருந்து ஒரு 13 நிமிஷம் இருக்கும், ஸோ எந்த ஒரு ஹீட்டுமே பார்த்திங்கன்னா நான் ஃபீல் பண்ணலை இப்போதைக்கு. என் தலையில் உளுந்துடாமல் அத்தாடி நம்ம நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம மேலே பாம்பு போட்டாங்க. இப்போ யார் வந்து நம்மளை காப்பாற்றுவா? ஒரு பாட்டு கிட்ட அடி வாங்கி சாக போகிறேன் நான். பாட்டே போடுதே, வலுப்போடு போடுதே. செத்து விட்டான், ஒரு பாட்டு கையால் அடி வாங்கி செத்துட்டேன் நண்பா. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அரினா மேட்ச்சு, 4v4. இதில் டக்கு டக்குன்னு என்னை கொண்டுருவாங்க. பாரா அபூர்வம், இதுவும் அபூர்வம். இது என்னங்க சும்மா பொம்மை விளையாட்டு மாதிரி இருக்கு, நம்மளே ஜெயிச்சுக்கிட்டு இருக்கோம். ஏன்னா இது அண்ணனோட மெயில் அடிக்கலாம் ஆயின்னு இருக்கு, அவர் கேம் விளையாடுனதில்லை. ஏன்னா அவர் ஃப்ரெஷ்ஷாக இருக்கனால ஃபுல்லாக ஈஸியாக வருது, வேற ஒன்றும் கிடையாது. அதே மாதிரி கேம் விளையாடும்போது பார்த்திங்கன்னா கீழேருந்து ஸ்வைப் பண்ணோம்னா இந்த ரீசெண்ட் ஆப்ஸ் பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஒரு ஜாய்ஸ்டிக் மாதிரி பட்டன் வரும், அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா ப்ரையாரிட்டி மோட் ஆன் ஆஃப்ன்ற வரும். அந்த இதை ப்ரையாரிட்டி மோட் ஆன் பண்ணிட்டிங்கன்னா இப்போ நம்ம கேம் விளாண்டுட்ருக்கோம்ல, இந்த கேமுக்கு மட்டும் ப்ரையாரிட்டி கொடுத்து பேக்ரவுண்டில் எந்த ஒரு ஆப்ஸையும் ரன் பண்ணக்கூடாமல் கண்ட்ரோலில் வச்சுக்கிறோம். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் மெமரி, ஜிபியூ, சிபியூ எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த கேமை வந்து ஒழுங்காக ரன் பண்ணுறதுக்கு வைக்கும். அதே மாதிரி டெம்பரேச்சர் மானிட்டர் வந்து கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, ஹை டெம்பரேச்சர்னா வார்னிங் அடிக்கும், இதே நார்மலாக இருந்துச்சுக்கவே டெம்பரேச்சர் மேனேஜ் அப்படின்னு காட்டும். பேட்டரி அவர்ஸ் வந்து இன்னும் எவ்வளோ நேரத்துக்கு வருன்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் மெமரி மானிட்டர், அப்புறம் நேவிகேஷன் பட்டன் லாக் பண்ணுறதுக்கு, டச் ப்ரொவிஷன் அதை லாக் பண்ணுறதுக்கு, ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்க முடியும், ஸ்க்ரீன் ரெக்கார்டை வந்து பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. அப்புறம் எக்ஸ்ட்ராவாக மேனேஜ் பண்ணணும் அப்படின்னா செட்டிங்ஸை கொடுத்து இதில் போய் நம்மளால் பண்ணிக்க முடியும். ஷார்ட்கட்ஸு, ஃப்ளோட்டிங் ஷார்ட்கட்டு, ரெசல்யூஷன் எவ்வளோ இருக்கணும், அந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அது என்ன ஃபார்மெட்டில் எடுக்கணும் அப்படின்றதெல்லாம் காட்டிடும். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. பார்த்திங்கன்னா அவங்க ஜெயிச்சு விட்டாங்க, ஏன்னா பிளேயர் ஆகிட்டாங்களா, ஸோ அதனால் அவங்க ஜெயிச்சுட்டாங்க. ஸோ கரெக்டாக பார்த்திங்கன்னா 20 நிமிஷம் கிட்டே கேம் விளையாண்டுருக்கோம், ஃபுல் அண்ட் ஃபுல் ஹை கிராஃபிக்ஸில் வச்சு. இப்போ ஹீட்டிங் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழ்ப்பகுதியில் சுத்தமாக இல்லை நண்பா, கீழே வந்து சுத்தமாக ஹீட்டே கிடையாது. மேலே வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக சென்ட்ரு பாயிண்ட்டில், எப்பயுமே மற்ற ஃபோனில் அந்த கேமரா பக்கத்தில் ஓவர் ஹீட் ஆகும், இந்த ஃபோனில் பார்த்திங்கன்னா சென்ட்ரா இந்த லைன் பார்த்திங்கன்னா ஹீட் ஆனது ஃபீல் ஆகுது. ரொம்ப ஹீட்லாம் கிடையாது. இதே இது கண்ணாடி அதாவது கிளாஸ் பேக்காக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஹீட் வந்து என்னால் ஃபீல் பண்ண முடிஞ்சிருக்கும். இது வந்து பிளாஸ்டிக் பேக்னால அந்தளவுக்கு ஹீட்டை வந்து பார்த்திங்கன்னா
வெளியே வந்து எவாபரேட் பண்ணாது. ஸோ அந்த விதத்துக்கு பார்க்கும்போது ஒரு நார்மலான ஹீட் மாதிரி தான் எனக்கு தெரியுது. அதே மாதிரி இங்கேயும் ஹீட் இல்லை, கீழேயும் ஹீட் இல்லை. இதே இதுக்கு முன்னாடி டிஸ்பிளேல எங்கே இருக்குகிட்டு இருக்கு பார்த்தீங்கன்னா, அதே இந்த சென்டர் பாயிண்டில் தான், இந்த பகுதியில் தான் பார்த்திங்கன்னா ஹீட்டானது என்னால் கை வைக்கும் போது ஃபீல் பண்ண முடியுது. கீழேயும் மேலேயும் ஹீட் கிடையாது, சென்டர் பாயிண்ட்டை தான் பார்த்திங்கன்னா ஹீட்டானது இருக்குது. பட் அது நார்மல் ஹீட்டு தான், கொதிக்குது, அயன் பாக்ஸ் அப்படிலாம் சொல்ல முடியாது. ஒரு இப்போ ஃபோன்லாம் சார்ஜ் போடும்போது ஹீட் ஆகும்ல, கொஞ்சம் லைட்டாக வார்மாக இருக்கலாம், அந்த ஃபீல் தான் பார்த்திங்கன்னா இப்போ இருக்குது. ஓகேவா? ஸோ அடுத்து ஒரு மேட்ச் போடுவோமா, இல்லை அந்த புதுசாக ஒரு கேம் ஏற்றிருக்கேன் அந்த கேம் விளாண்டு பார்ப்போமா? இந்த கேம் விளாண்டு பார்ப்போம். இது வந்து பார்த்திங்கன்னா மெமரியில் வச்சுருந்துருக்கு, பரவாயில்ல. ரீகனெக்டிங் டு சர்வர் அப்படின்னு வருது. இது வந்து பார்த்திங்கன்னா லோ கிராஃபிக்ஸை தான் நண்பா எடுக்குது. இந்த கேம்லாம் பார்த்திங்கன்னா ஹை கிராஃபிக்ஸ் கேமு. ஸோ இதில் 16 FPS எடுக்கலை, மீடியம் கிராஃபிக்ஸில் 13 FPS தான் எடுக்குது. ஸோ இந்த கேமை வந்து ஒரு நண்பர் நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணியிருந்தார், ப்ரோ இந்த ஃபோனில் இந்த கேம் ஏற்றி விளாண்டு பார்த்து சொல்லுங்கள் ப்ரோ அப்படின்னு. சரி, ப்ளே ஸ்டோரில் போய் சர்ச் பண்ணி பார்த்தா 200 MB தான் காமிச்சிது. ஓகே, 200 MB தானே, அப்படியே மிஞ்சி மிஞ்சி போனால் எக்ஸ்ட்ராக்குனா 1 GB வரும்னு பார்த்தா உள்ளே டவுன்லோட் ஆகுது, டவுன்லோட் ஆகுது, 20 GB டவுன்லோட் ஆகுதுங்க, அவ்வளோ பெரிய கேமு. ஆனால் செட்டிங்ஸ்லலாம் போய் பார்த்துன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஃபோனுக்கு இது சப்போர்ட்டே ஆகாது போல். ஒரு ஸ்னாப்ட்ராகன் 865 870 888 ப்ராசரில் விளையாட வேண்டிய கேம் இதெல்லாம். இதத்துக்கு இதில் போட்டால் 13 FPS தான் வைக்க முடியுது. அதே மாதிரி கிராஃபிக்ஸும் மீடியமில் தான் இருக்கும், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இந்த பாருங்க, ஜூம் பண்ணி காட்டுறேன், அந்த அந்த பொண்ணோட முடி, இந்த பொண்ணாக பையனானே தெரில, முடி அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி பிக்சல் உடஞ்சா அப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் தெரியுது. இதே இது மற்ற ஃபோனில், என் ஃபோன்லலாம் விளாண்டப்பெல்லாம் நல்ல ஒரு கிறிஸ்பான, நல்ல ஷார்ப்பான ஒரு டீட்டெயிலிங்கு தெரியும். அதே மாதிரி மூமெண்ட்டுமே பார்த்திங்கன்னா நல்ல ஃப்ளூயண்ட்டாக இருந்துச்சு, 16 FPSல பார்க்கும்போது சூப்பராக இருந்துச்சு. பட் இது வந்து இப்போ 13 FPSலாம் ப்ளே ஆகிட்டுருக்கு. இது ஆனால் இது லோ கிராஃபிக்ஸ் கிடையாது, மீடியம் கிராஃபிக்ஸ். லோ கிராஃபிக்ஸ் வைக்கும்போது இந்த ஷேடோவே வராது, ப்ளெயினாக இருக்கும், நம்ம பப்ஜிலலாம் இருக்கணும் அந்த மாதிரி தான் இருக்கும். இது வந்து ஒரு மீடியம் கிராஃபிக்ஸு. ஓ பையன், நான் சவுண்டை கேட்ட பையன் மாதிரி தான் தெரியுது. என்னடா மரத்தில் விட்டிகிட்டு இருக்கேன், இந்த கேமை எப்படி விளாடணும்னு தெரியலை, என்ன பண்ணணும்னு தெரில. நம்ம நண்பர் கேட்டனால டவுன்லோட் பண்ணி ஏற்றி விளாண்டுட்டு இருக்கேன். அதுக்குள்ளே சுட்டானா? ஒருத்தனா சுட்டுருத்தான்டா முடிப்பேன் நான். ஐயோ போட்டானே. முடிச்சிட்டேன். ஓகே நண்பா, நம்ம முடிச்சுக்குவோம் கேமை, எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணி விட்டுரும். ஓகே, இப்போ டைம் பார்த்திங்கன்னா 11:07, பேட்ரி பர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா 57 கிட்டே வந்திருக்கு. நம்ம 65 ஸ்டார்ட் பண்ணோன்னு நினைக்கிறேன், 10:31 10:32 ஸ்டார்ட் பண்ணோம், 65%. ஒரு அரை மணி நேரம் ஹெவி கிரேவிங். பப்ஜி தான் பார்த்திங்கன்னா இந்த ஃபோனால் என்ன கேபபிளோ அந்த கிராஃபிக்ஸ் வச்சு விளாண்டோம். அதே மாதிரி ஹை கிராஃபிக்ஸ் கேமான அந்த பேர் கூட மறந்து மறந்து போயிருது, ஜென்ஷன் இம்பேக்ட், அந்த கேமும் பார்த்திங்கன்னா விளாண்டோம். ஸோ விளாண்டதில் பார்த்திங்கன்னா ஹீட் ஆனது கீழேயோ மேலேயோ பார்த்திங்கன்னா கிடையாது, சென்டர் பாயிண்ட்டில் மட்டும்தான் ஹீட் ஆனது இருக்குது. ஸோ அதுவுமே நார்மல் ஹீட்டு தான், பிளாஸ்டிக் பாடின்றனால என்னால் ஈஸியாக ஃபீல் பண்ண முடியல. இதே கிளாஸ் பாடினா இன்னும் கொஞ்சம் ஹீட்டை வந்து நான் ஃபீல் பண்ணியிருப்பேன், இது பிளாஸ்டிக்னால அந்தளவுக்கு ஹீட்டை வந்து வெளியே கடத்தலை. அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது இந்த சைடு இந்த சைடு ஹீட்டில் கரெக்டாக சென்டர் பாயிண்ட் இங்கேனக்குள்ளே தான் பார்த்திங்கன்னா ஹீட், பேக்கில் எந்தளவுக்கு ஹீட் இருக்கோ அதே சேம் ஹீட்டு தான் பார்த்திங்கன்னா இங்கேயும் இருக்குது. ஸோ கேமிங் பார்த்தீங்கன்னா பப்ஜி நல்லாவே இருக்குது நண்பா, ஸ்மூத்தில் எக்ஸ்ட்ரீம்லேயும் HDRல அல்ட்ராலையும் எடுக்குது, 14 FPS ஹை கிராஃபிக்ஸ்லையும் ஸ்மூத்தில் வச்சுக்கும் போது 60 FPSலையும் எடுக்குது. ஸோ கேமிங் நல்லாயிருக்கு. ஆனால் கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ப்ளூடூத் ஹெட்செட்டை கனெக்ட் பண்ணி கேட்டால் மட்டும்தான் நல்லாயிருக்கும். ஏன்னா இதில் ஸ்பீக்கர் வந்து சிங்கிள் ஸ்பீக்கர், அதுவும் அடியில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் எப்படினாலும் கேம் விளாடும்போது கையை வந்து இப்படி தான் போகும், அப்படி போகும்போது இந்த இது பார்த்திங்கன்னா மறைச்சிக்கிட்டே இருக்குது. நீங்கள் என்ன தான் சவுண்டை ஃபுல் வச்சால் லைட்டாக மறைச்சாலே பார்த்திங்கன்னா கேமோட சவுண்டு கேட்காது.
ஸோ ஒன்று நீங்கள் கன்வெர்ட்ரு போட்டு, அதாவது 3.5 ஆடியோ ஜாக் வேறு இல்லை, டைப் சி டூ 3.5 ஆடியோ ஜாக் போட்டு அடாப்டர் விட்டு வயர்டு ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணணும், இல்லை ப்ளூடூத் ஹெட்செட்டை யூஸ் பண்ணி விளாடணும். அதுவும் இல்லாட்டி ப்ளூடூத் ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணி பப்ஜி விளாண்டிங்கன்னா லோ லேட்டன்சி உள்ள ஹெட்ஃபோனை யூஸ் பண்ணணும். நார்மல் ஹெட்செட் யூஸ் பண்ணினா லேட்டன்சி இருக்கும். ஸோ மேக்ஸிமம் நான் ப்ரிஃபர் பண்ணுறது அடாப்டர் போட்டு வயர்டு ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணுங்கள். ஓப்பனில் ஸ்பீக்கர் கேட்டிங்கன்னா கை வச்சு விளாடும் போது சவுண்ட் ஆனது இதாகுது. ஸோ மற்றபடி இந்த ஃபோனை கேமிங்காண்டி விளாட்லாமான்னு கேட்டிங்கன்னா, ஒரு மிட்ரேஞ்ச் கேம், நீங்கள் வந்து ஒரு ஆவரேஜ் கேமர், ஹெவி கேமர் இல்லை அப்படின்னா இந்த ஃபோனை நீங்கள் தாராளமாக சூஸ் பண்ணலாம். ஸ்னாப்ட்ராகன் 778 இருக்குது. ஸோ ஃபுல் ரிவ்யூவில் எல்லாத்தையும் பார்ப்போம் நண்பா. கேமரா இந்த ஃபோனில் கொஞ்சம் டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது, ஒரு சில அட்வான்டேஜ் இருக்குது, என்ன ஏதுன்றதை ஃபுல் ரிவ்யூவில் நான் சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுனா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனலை நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேற்கொண்டு இது போன்ற வீடியோவை சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ, பை பாய் அண்ட் குட் நைட். ஏன்னா நைட்டு நான் அந்த இது எத்தனை மணிக்கு, மணி 11:10 நான் இப்போ தூங்கினா நாளைக்கு ஆஃபீஸ் ஏற போனோம். ஓகே, இந்த வீடியோ நாளைக்கு மத்தியானமாக காலையில் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நான் போய் தூங்க போகிறேன், அதனால் குட் நைட் நண்பா.